सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते। हर नमः पार्वतीपतये, हर हर महादेव। तन्नाडुडैय शिवमे पोत्रि, एन्नाट्टवर्क्कुम் இறைவா போற்றி போற்றி. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியல். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய ஆன்மீகத்தை கொள்ள பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மூகாம்பிகை வகுப்பில் ரொம்ப அற்புதமாக ஏராளமான பேர் சேர்ந்திருக்கீங்க சார். நீங்கள் இந்த அஸ்ட்ராலஜி டீம் போட்டது ரொம்ப நல்லதாக போச்சு சார். நிறையா பேர் பொருத்தத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடங்களில் போய் அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்குறத விட நம்ம உடனே அவங்களுக்கு உண்டான தீர்வுகள் பற்றி தெரியறதுக்கு இந்த அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக உதவி செய்கிறதுன்னு நிறைய பேர்த்துடைய வாழ்த்துக்கள் நமக்கு கிடச்சிது. இது இன்னும் நிறையா பேர் பயன்படுத்துறதுக்காகத்தான் இன்றைக்கி நம்ம வந்து, ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தை எப்படி அணுக வேண்டும், எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கணும், எப்படி வாஸ்துவை நம்ம வந்து கணிக்கணும், எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை சரியாக பார்க்க வேண்டும் என்று ரொம்ப அழகாக நம்மளுடைய டீம் வந்து அதை செய்து கொண்டு இருக்காங்க. 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய எதிர்கால விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு காரியத்தை வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுறோம். அந்த காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு விஷயத்துக்காக தயாராகிறோம். இப்படி இன்னொரு விஷயத்தையும் ஜெயிக்கிறோம். இப்படி ஒவ்வொன்று அடுத்து 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 நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணணும், நம்ம வந்து வெற்றி பெறணும், நமக்கு வந்து சக்தி வேணும். என்ன சார், ஒரு காரியத்தை எடுத்தால் அதுவே 100 தடங்கள் வருது. இந்த மாதிரி தடங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தினம் தினம் குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது குலதெய்வ படம் இருந்ததுன்னா படம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்துடைய அந்த சுவாமியை மனசில் நினச்சிட்டு குத்து வழக்கு முன்னாடி நின்றுண்டு டெய்லி சுவாமியினுடைய பேரை 16 முறைகள் ஜபிச்சுக்கிறது. நம்ம எத்தனையோ நேரம் மற்றதுக்கெல்லாம் ஒதுக்குறோம், ஒரு 16 தடவை இந்த ஜபிக்கிறதுக்கு ஒதுக்க முடியாதா? அந்த மாதிரி மனதார ஜெபித்து கொண்டு நம்மளுடைய நம்மளை சுற்றி ஒரு அற்புதமான கவசத்தை அந்த தெய்வத்தின் வலையில் நம்ம போட்டுக்கொண்டு நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தை போகும்போது ஒவ்வொன்றாக 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 சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க முடியும். அவ்வளோ விசேஷங்கள் கொண்டதான் குலதெய்வ வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் குலதெய்வ வழிபாடை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 10/8/2021 ஸ்ரீபிலவ வருஷம் ஆடி மாதம் 25 தின நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். காலை 11:24 வரை பின்பு பூரம். இன்றைய திதி த்விதியை. மாலை 7:02 வரை பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் மகரம் கும்பம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் கேதுடைய நட்சத்திரம். 11:24 மேலே பார்த்துட்டேலாம் உங்களுக்கு பூர நட்சத்திரம் வருது. இந்த பூரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம். சுக்கரன் பகவானுடைய நட்சத்திரம் காட்டி நிறையா பேர் பணம் பொருளாதாரம் சேமிக்கிறது இது போன்ற விஷயங்களை பற்றி சிந்திப்பாங்களா, அதற்கெல்லாம் ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும். அடுத்த விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி பிறந்த நட்சத்திர நாள் கொண்டாடுறவா பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, ஒவ்வொரு காரியத்தில் நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் நிச்சயமாக கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பரீட்சையில் முதன்மையாக மார்க் வாங்குவீங்க. குழந்தைகளுக்கு அடுத்தடுத்த அடுத்தடுத்த முன்னேற்றங்கள். விளையாட்டில் சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பிறர் முன்னாடி எல்லோரும் கிண்டல் கேள்வி பேசுகிறாள், அவன் முன்னாடி ஜின்னு காமிக்கணும், ஜெயித்து காமிக்கணும், வெற்றி பெற்றே ஆகணுங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணும். யதார்த்த விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க. நல்ல காரியங்கள்லாம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்களில் பட்ட இடத்துலே படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். மனிதனுடைய ஒவ்வொரு விஷயத்துலேயும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை நீங்கள் யதார்த்தமாக எடுத்துட்டேல்னா அந்த காரியத்தில் 4 பேரில் ஒருத்தர் எதிர்ப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க.
இது நீங்க சின்ன வயசுல இருந்து யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி அந்த எதிர்ப்பாளராக இருக்கக்கூடியவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். அதே சமயத்துல அவங்கள நினைச்சு ரொம்ப வேதனைப்படக்கணும். வேதனைப்பட்டாலும் நம்ம அது மனதளவில் எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒவ்வொன்றா அனுபவப்பட்டு தான் ஒவ்வொரு நிலைக்கு நம்ம வந்து மேலே உயரணும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் யாராவது என்னை இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டா அவங்க இப்படி சொல்லிட்டா இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நிறையா வருத்தப்படாதீங்க, மனதளவில் எடுத்துக்காதீங்க. எதையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. இது எனக்கு ஒரு அனுபவம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நிச்சயம் வெற்றியாளராக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஆற்றல்கள் அதுதான் சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் நிறையா புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளறதுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்புகளாக இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடுங்க. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் இருக்கணும்னு சொல்லுவாள். ஏன் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சில வேறு யோசனைகள் நமக்கு எல்லா விதமான சிந்தனைகள் இருக்கும். குடும்பத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நிறையா சிந்தனை இருக்கும்போது கண்ணுக்கு முன்னாடி இருக்க கூட பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்லுவாள். அப்படி இல்லாதபோது தான் நம்ம சில இடங்களில் பார்த்துட்டு, ஐயோ நான் பார்க்கவே இல்லை இந்த இடத்துல தண்ணி இருந்ததா, நான் பார்க்கவே இல்லை இந்த இடத்துல பக்கெட் இருந்தா, இந்த பார்க்கவே இல்லை இந்த இடத்துல குழி இருந்ததா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேறு சிந்தனைகளில் எதிர் வரக்கூடிய சிந்தனையை மறக்கக்கூடாது. அப்படி மறக்காது செயல்படுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நடிப்பு சம்பந்தமான துறைகளில் இருந்துகிட்டு இருக்கிறோம், நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கும். புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் கவனத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்போது நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. யதார்த்தமான சில காரியங்கள்லாம் பேசுவேன். மற்றவா உங்களுக்கு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணான்னா, சரி தேவையே கிடையாது இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுறாளே, சரி பொறுப்போம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம். இன்னொரு தடவை இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம ஆரோக்கியமாக அனுகூல்யமாக சில காரியத்தை பண்ணோம் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு நாளைக்கு இந்த நேரத்தை ஒதுக்குறதுங்கிறது ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் ஸ்கில். இந்த நேரத்தை ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், சரியான நேரத்தை பயன்படுத்திட்டோம்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்தில் 100% அடைஞ்சிட முடியும். சரி, இன்றைய தினத்தில் அதே போன்ற பல காரியங்களை செய்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் ஏதேனும் விசேஷங்கள்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, பரிசுகள் வந்து குவியறதுக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப யதார்த்தமாக சிந்திப்பீங்க, யதார்த்தமாக யோசிப்பீங்க. எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். மகம் பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறோம். மக நட்சத்திரத்துக்கு காலை வேலைகளில் சின்ன 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 யோசனைகள் இருக்கும். கரெக்டாக 11:24 மேலே அது அப்படியே மாறிடும். அதே மாதிரி பார்த்தோம்னா பூர நட்சத்திரத்துக்கு ஒரு 11:24 கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் ஒவ்வொரு விதமான யோசனைகளும் நமக்கு சரியாக புலப்படவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா சரியாயிடும். ஆக அந்த நட்சத்திர நாள் அன்றைக்கி எப்போவுமே அந்த குழப்பங்கள் யதார்த்தமாக இருக்க தான் செய்யும்னு சொல்லுவாள். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் தெளிவாகவும் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உத்தர நட்சத்திரத்துக்கு நிறையாவே இருந்துருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள், வேறு எதையும் மலை சார்ந்த பகுதி, வேறு ஏதாவது இயற்கையை சார்ந்த பகுதியில் ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு 4 பசு வளர்க்கணும், இந்த மாதிரி இயற்கையான சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பார்வைகளும் மனசும் செலுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். விடாது உழைப்பு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சிறு முயற்சி பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாதவங்க, வேலைவாய்ப்பு புதுசாக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான அனுகூல்யம் கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இன்னைய நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான பலன்களையும், அதே சமயத்தில் புதிய தொழில் செய்யக்கூடியவங்ககிட்ட ஒரு அறிமுகம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இது போதுமே நமக்கு. நம்ம அதை தெரிந்து கொண்டு ஒவ்வொன்றாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழக்குகள் இருக்கிறவர்களுக்கு அந்த வழக்குகளிலிருந்து சுமூகமான தீர்வுகளும் வரத்துக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, போட்டி போட்டுன்னு ஒரு காரியத்தை பண்ணுவேன். போட்டி போடும்போது என்றைக்குமே நமக்கு வருத்தமே வரப்படாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த போட்டியில் இறங்கிட்டோம்னா ஜெயிக்கணுங்கிற சிந்தனைகள் தான் வரும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஜெயிக்கும்போது 1000 தடங்கள் வரும். தடங்களை தாண்டி ஜெயித்தாகணும், அதுதான் நம்மளுடைய முக்கியத்துவமும் மகத்துவமும்னு சொல்லுவாள். அதை தான் பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு எப்போவுமே சொல்லிக் கொடுக்குறது. நீ ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டா என்ற அந்த காரியத்தின் நிலையாகவும் சரியாகவும் நிற்க வேண்டும். அதிலிருந்து எந்த வகையிலையும் நீ வந்து மாறக்கூடாது. ஒருவேளை அந்த நீ மாறுறது வந்து மற்றவங்களுக்கு அது
தப்பை கொடுக்குது மற்றவங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குதுன்னா அது வேணா நீ மாத்திக்கலாமே தவிர மற்ற உன்னுடைய காரியத்தில் சரியாக நிலையாக நில் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் உண்மை. அதே போன்று உங்களுடைய சிந்தனையிலையும் உங்களுடைய காரியத்தில் நிலையாக நின்னீங்கன்னா சக்ஸஸாக இருந்துருக்கும். இது பெரியவங்களுக்கு சொல்கிறது, வியாபாரத்தில் சொல்லக்கூடியது. ஆனால் குழந்தைகளுக்கு பெற்ற தாய் தந்தை என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும், ஏன்னா அதுதான் தெய்வ வாக்குன்னு சொல்லுவாள். ஆக இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, நிறைய விஷயங்கள் முயற்சி செய்து பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரசியலில் இருந்துகிட்டு இருக்கேன், அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சேவைகள்லாம் எடுத்து பண்ணுவேன், அந்த மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. ஒரு சின்ன ரெகக்னேஷன், ஒரு ஏரியாவில் இருக்கேன், ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன், அந்த ஃப்ளாட்டில் நீங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறது, அந்த ஏரியாவில் இருந்து அந்த ஏரியாவில் உங்களை தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஒரு படிப்பை, அந்த படிப்பை சார்ந்த சிந்தனைகள் உங்கள் மனசில் போகும். இதை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், இதன் மூலமாக நம்ம லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பவர்களை, மேன்மை வைக்கக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நடக்கலை, அது நடக்கலை, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு வருத்தப்பட்டிருந்த காரியங்கள்லாம் போய் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. நிறைய கும்பாபிஷேகங்கள், நிறைய ஆன்மீக விஷயங்களில் கலந்துக்கோங்க. உங்கள் மனசையே சித்தமயமாக்குங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருத்தங்கள் போகும், நிதானம் தோன்றும், நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பவர்களே, நல்ல செயல்கள் புரியும் போது அதுக்குண்டான நிச்சயமான அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அது இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா காரியங்களும், ஒரு சில காரியங்கள்லாம் வெற்றியாகும். திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு அல்லது தொழிலில் வந்து யாரானோ பார்ட்னர்ஷிப் போட்டு சில காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். காலை வேலைகளில் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், அதுக்கப்புறம் அது மாறிடும். சின்ன சின்ன துக்கத்தையும் மன கஷ்டத்தையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு அதை ஒரு பெருசாக யோசிச்சல் அப்படின்னு சொன்னால் பயத்தை தான் கொடுக்கும். அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க, இறைவன்கிட்ட விட்டுருங்க. நிச்சயம் அந்த காரியங்கள்லாம் அமோக வெற்றிகள் கொடுக்கும். இன்றைய தினத்தில் எல்லா காரியங்களும் இறைவனுடைய செயலில் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பவர்களே, யதார்த்த அசதிகள் இருக்கும். ஒரு காரியத்தை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசனைகள், முன் யோசனைகள் இருந்துருக்கும், இருக்கட்டும். அது அத்தனையும் நம்மளுடைய காரியத்துக்கு உதவிகரமாக இருந்துருக்கும். உதவிகரமாக இல்லாத விஷயத்தை பரவாயில்ல, இது ஏதோ நெகட்டிவாக சொல்கிறது, எதுவும் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு ஒவ்வொரு காரியத்தையும் யோசிங்க. அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. திடீர் பிரயாணம் வரும்பொழுது பார்த்துட்டேன்னா இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் டைமே பிளான் பண்ணோம், திடீர் திடீர்னு இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு புதிய முதலீடில் பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதிர்கால விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடுறதுக்குண்டானதாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்திற்கு சற்று கவனம் என்பது தேவை. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பவர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நினச்ச காரியத்தோடு ஒரு விஷயம் சக்ஸஸாக நடக்கும். நிறைய காரியங்கள் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம், நீங்கள் எதிர்பார்த்தல அதை அப்படியே இறைவன் கொடுத்துருவார். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது 100 முறை யோசிங்க. இது செயல்படுத்தலாமா வேண்டாமா, இது சக்ஸஸாக வேண்டாமான்னு ஒரு வார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி அதை சரியில் சொல்லாதீங்க. நிச்சயமாக அது அந்த காரியம் நடக்கிறதுக்கு தோய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது காரியம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதை சொல்லுங்கள், மற்றவங்க பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தூர பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க, மனசில் ஒரு திருப்தியான காலங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராஸ்தத்தில். நமக்கு வந்து எத்தனையோ விதமான விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு ஆசைகள் லைஃப்பில் இருந்துகிட்ருக்கோம். நான் வந்து பெரிய கொடி சொல்கிறா மாறணும், பெரிய அளவுக்கு செல்வந்தராக மாறணும், நிறையா செல்வந்தராக இருக்கிறவங்களுக்கு கூட இன்னும் நான் நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வழிபாட்டு முறைகள் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேன். ரொம்ப அற்புதமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1
அதாவது இது வந்து பிரதான பூஜை ரொம்ப பிரம்மாண்டமான பூஜையிலிருந்து அதனுடைய பேசிக் அதாவது அதனுடைய ஆதி விஷயங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுலேயே இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது அதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹோமங்களாக பூஜைகளாக பண்ணும்பொழுது நம்ம அதை வந்து பார்க்கலாம் சரி அது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இடங்களில் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அதுக்கு பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பு அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அதை முடிவு பண்ணோம் சரி அதற்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயம் நான் மிகப்பெரிய செல்வந்தராக வரணும் அதுக்கு அம்பாள் தான் அனுகிரகம் பண்ணணும் யார் அனுகிரகம் பண்ணணும் மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணணும் மகாலட்சுமி அஷ்டலட்சுமியாக அனுகிரகம் பண்ணணும் இந்த அஷ்டலட்சுமிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய சுவாமி பூஜா ரூம் இருந்தது இல்லை நான் வந்து சுவாமியினுடைய ஹால்லேயே வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு கீழே வந்து அந்த இடத்த வந்து அப்படியே அழகாக தொடச்சிக்கோங்க ஒரு எட்டு ஸ்டார் போட்டுக்கோங்க எட்டு விதமான நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க எட்டு விதமான நட்சத்திரம் கோலம் போட்டு அதுக்கு செங்காவி கட்டுங்க ஒவ்வொரு கோலத்துலேயும் ஒவ்வொரு கோலத்துலேயும் ஒரு வெத்தலைப்பாக்கு ஒரு மஞ்சள் ஒரு வெத்தலைப்பாக்கு ஒரு மஞ்சள் வேறு வெத்தலைப்பாக்கு ஒரு மஞ்சள் ஒரு வெத்தலைப்பாக்கு ஒரு மஞ்சள் ஒரு வெத்தலைப்பாக்கு ஒரு மஞ்சள் இப்படி எட்டெண்ணம் நீங்கள் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க பிள்ளையாருக்கு பண்ண வேண்டிய எல்லா கிரமமான பூஜையும் பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தீபாரணம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு அந்த கோலத்து மேலேயும் அஷ்டலக்ஷ்மி அதாவது தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி இப்படி ஒவ்வொரு மகாலட்சுமிக்கும் பூஜை அந்த தேவியினுடைய பெயரை சொல்லி உங்களுக்கு அம்பாளுடைய நாமங்கள் அஷ்டோத்திரம் பிரகிருத்தே நமஹ பிரகிருத்தே நமஹ வித்யா எனமஹ சர்வபூதேஹ பிரதாய நமஹ அப்படி அம்பாளுடைய நாமத்தை எட்டு தேவியினுடைய அஷ்டோத்திரம் இருந்ததுன்னா அஷ்டோத்திரத்தை படித்துக்கொண்டு அந்த தேவிக்கு பூஜை பண்ணுங்கள் கிட்டத்தட்ட 800 மந்திரங்கள் வரும் நமக்கு சௌரியம் இருந்தால் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த 108 அர்ச்சனையும் பண்ணவே ஒவ்வொரு தேவியாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு கோலத்து மேலேயும் குங்குமத்தை போட்டுண்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் மொத்தம் 108 அர்ச்சனையில் 8 தேவியாக இருக்கும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து அற்புதமான ஒவ்வொரு தேவியாக இருக்கும் 11 தடவை அப்படியே ஜெபிச்சுட்டே வாங்க அப்படி ஜெபிச்சுட்டே வந்துட்டேல அப்படின்னா அந்த அஷ்டோத்திர நாமாச்சு எனக்கு மந்திரம் தெரியாது சார் நான் என்ன பண்ணுறது அந்த அம்பாளுடைய பேர் அஷ்டலக்ஷ்மியினுடைய பெயரை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீரியலக்ஷ்மி நமக வீரியலக்ஷ்மி நமக ஓம் வீரியலக்ஷ்மின்னு 11 தடவை ஜெபிச்சுக்கணும் இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு அந்த எல்லா குங்குமத்தையும் ஒன்று சேர்த்துங்க எல்லா மஞ்சளையும் ஒன்று சேர்த்துங்க எல்லா வெத்தலையும் ஒன்று சேர்த்துங்க வெத்தலையை கட்டி அம்பாளுக்கு மாலையாக வீட்டில் சுவாமிக்கு மாலையாக பார்த்துருங்க அதே மாதிரி அந்த மஞ்சளை கிழங்கை வந்து அழகாக மாலையாக சாத்தி போட்டுருங்க எல்லா சுவாசனைகளுக்கும் வச்சு கொடுத்துடலாம் அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா இதை வெள்ளிக்கிழமை நாள் பண்ணலாம் உங்களுக்கு தினந்தோறும் பண்ணலனாலும் ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் அந்த கோலத்தை அழிச்சு விட்டு திருப்பி அடுத்த வாரம் அதே மாதிரி போட்டுக்கலாம் இந்த குங்குமத்தை நெற்றியில் எடுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நீங்கள் அஷ்டலக்ஷ்மி சாம்ராஜ்யம்னு சும்மா வார்த்தையில் கிடையாது நீங்கள் இதை செய்து பாருங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பலன்கள் கொடுக்கும் மனசுக்குள்ள அற்புதமான ஒரு ஆற்றலும் ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும் இது நான் பல பேருக்கு சொல்லி சக்ஸஸ் ஆயிருக்கு நம்ம பிரத்யேகமான ஆன்மீகத்தை உள்ள இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லா காரியங்களும் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப புதுசான ரொம்ப வித்தியாசமான சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா நான் இத்தனையும் இது அத்தனையும் நான் கோயிலில் பண்ணியிருக்கேன் ஸோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லின்னு இருக்கோம் இது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதே போன்று எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கணும் சார் நிறையா புரிஞ்சுக்கணும் சார் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் சார் நான் என்னுடைய வருத்தத்திலிருந்து மாற்றங்கள் கிடைக்கணும் 15 மணி நேரம் என் வைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னா அது என்ன மூகாம்பிகா என்ற வகுப்பு எஸ் இந்த லெக்சரில் வந்து ஜூம் கிளாஸ் தினம் மாலை இருந்துருக்கோம் ஜூம் கிளாஸ் என்னுடைய விஷயங்களை உங்களுக்காக பகிர்ந்துக்கிறதுக்காக அதாவது என்னுடைய இந்த ஆன்மீக பயணத்துடைய விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக நிறைய அற்புதமான சில கருத்துக்களை அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க இதில் நீங்கள் பங்கு பெறணும்னு நினைக்கிறவா 7397394829க்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் ஏராளமான பேர் பதிவு பண்ணியிருக்காங்க ஒன்லி லிமிட்டட் சீட்ஸ் தான் அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பேட்சில் அவங்கள வந்து நம்ம வந்து மாற்றி கொடுக்க போகிறோம் அதனால் உங்களுடைய பேரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல்வேல் முருகா விற்று வேல் முருகனுக்கு நன்றி